ஜீவனுள்ள பரலோக தேவாதிபதியே, இந்த வேளையிலேயும் என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு என்னால் முடியும், என்னால் முடியணும் அப்படின்னு தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். என்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னால் முடியும் என்ற தலைப்பிலே 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலிருந்து நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கான சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக ராட்சதர்களை நாம் சந்திக்கிறோம், அநேக ஜெயன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். எப்படி இந்த ராட்சதர்கள் மேல், இந்த ஜெயன்ஸ் மேல நமக்கு ஜெயம் கிடைக்கும், நம்மால் ஜெயிக்க முடியுமா? வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற கோலியாத்துக்களை ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். நான் வீட்டுக்கு போன பின்பு கூட எனக்குள்ளாக அதையே யோசித்து கொண்டிருந்தேன். நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தையே அதில் பார்க்க முடிந்தது. விளையாடுகிறார்கள் 2 பேர். ஒருவன் பந்து போடுகிறான், ஒருவன் பந்தை அடிக்கிறான். பந்து போடுவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? இவன் எப்படியாவது அதிகமான ஓட்டங்களை, ரன்களை எடுத்து குவிக்கட்டும் என்று எண்ணி பந்து போடுவதில்லை. எப்படியாவது இவனை அவுட் ஆக்க வேண்டும் என்று எண்ணிதான் அவன் பந்தை போடுகிறான். ஒவ்வொரு பந்தை எரியும் போது இந்த பந்திலாக இவன் அவுட் ஆகிவிட மாட்டானா என்று எதிர்பார்த்துதான் அந்த பந்தை எரிகிறான். இவனும் லாகவமாக அந்த பந்தை அடித்துக் கொண்டிருக்கிறான். இவங்கள் 2 பேர் மாத்திரமல்ல, இன்னும் கிரவுண்ட்ல 10 பேர் சுற்றி நிற்கிறார்கள். சற்று யோசித்து பார்க்கிறேன், இவனுக்கு உதவி செய்வதற்காக அங்கே ஒரு ஆளும் நிற்கவில்லை. அங்கே நிற்கிறவர்கள் எல்லாம் எப்படி ஆகில் இவனை அவுட் ஆக்கிவிட வேண்டும், எப்படி ஆகில் இவனை அவுட் ஆக்கிவிட வேண்டும் என்றுதான் அந்த விளையாட்டிலே நிற்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை எப்படி ஆகில் நம்ம அவுட் ஆக்கிறனோ என்று சொல்லி நமக்கு விரோதமாக நிறைய பேர் முயற்சித்துக் கொண்டிருப்பார். இன்னொரு பேட்ஸ்மேனை நாம் பார்க்கிறோம், நம்முடைய அணியை சேர்ந்தவன் தான், நம்முடைய அணியை சேர்ந்தவன் தான். ஆனால் சில வேளைகளில் அவன் தன்னை காத்துக் கொள்வதற்காக நம்மை ரன் அவுட் ஆக்கி விடுகிறான். அவன் தன்னை காத்துக் கொள்வதற்காக நம்மை ரன் அவுட் ஆக்கி விடுகிறான். பெவிலியில் உட்கார்ந்திருக்கிற நம்முடைய அணியை சேர்ந்தவர்களையும் யோசித்து பார்த்தேன். நம்மை நேசிக்கிறவர்கள், நம்முடைய அணியை சேர்ந்தவர்கள், நாம் நிறைய ரன்களை குவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் அதே வேளையில் அவர்களுக்கும் விளையாட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும். அவர்கள் விளையாட வேண்டும் என்றால் நாம் அவுட் ஆக வேண்டும். இது ஒரு இயற்கையின் விதி போல தோன்றுகிறது.
எங்கோ ஒரு மூலையில் மனதில் அவர்களும் வேண்டிக் கொண்டிருப்பார், என்ன இவன் சும்மா டொக்கு டொக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான், அவுட் ஆக மாட்டான்னா, இவன் அவுட் ஆனதான் நம்ம விளையாடலாம். இப்படி எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலே தான் நான் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பந்து காலிலே பட்டுவிட்டது, இல்ல நம்முடைய மட்டையிலே படாமல் போன பந்தை பின்னால் இருந்த விக்கெட் கீப்பர் பிடிச்சிட்டான், எல்லாரும் அவுட் அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு ஆசை எப்படாயும் அவுட் ஆவான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவுட் அப்படின்னு கத்துறாங்க. நம்ம வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ நம்ம பந்து மட்டையிலேயே படலையே, இது அவுட்டுன்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்களே, இந்த அம்பையர் என்ன சொல்லுவாரோ என்று காத்திருப்போம். அங்கே நியாயத்துக்காக இருக்கிற ஒரே ஒரு ஆள் அம்பையராக இருப்பார், அவரும் சில வேளைகளிலே பிழை விட்டு விடும். பிரியமானவர்களே, சுற்றி 10,000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 10,000 பேரை பற்றி யோசித்து பார்த்தேன், நாம் சிக்ஸர் அடித்தால் அவர்கள் ஓன் கத்துவார்கள், நாம் அவுட் ஆனாலும் அவர்கள் கத்துவார்கள், வாழ்ந்தாலும் சத்தம் போடுவாங்க, தாழ்ந்தாலும் சத்தம் போடுவாங்க. அப்படி ஒரு கூட்டம் எப்போது நம்மை சுற்றி இருக்கிறது. இவர்கள் மத்தியிலே தான் நாம் சதம் அடிக்கிறோம், வெற்றி வாகை சூடுகிறோம், நம்மாலே முடியும் என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நிற்கிறோம். இப்படி தன்னுடைய சிறு வயதிலே ஜெயங்கொண்ட ஒரு வாலிபன், அந்த வாலிபனை தான் இன்றைக்கு தங்களுடைய தலைவன் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். அவர் ஒரு பெரிய ராஜா, அவர் ஒரு நபி என்று முகமதியர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அந்த தாவீதை அதிகமாக நேசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவன் தன்னை தாவீதின் குமாரன் என்றே அழைக்கிறார். இந்த தாவீது எப்படி அந்த வெற்றியை பெற்று, அந்த 17 அதிகாரத்தை வாசிக்கும் போது அநேக குறிப்புகள் வந்தன. உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலே அதுக்கு தாவீது தனியாய் நின்று அந்த வெற்றியை பெற்றது போல, எப்படியாக இவனை ஒழிக்க வேண்டும் என்று பந்து எறியலாம், எப்படியாக இவனை அவுட் ஆக்க வேண்டும் என்று 10 பேர் சுற்றி நிற்கலாம். பிரியமானவர்களே, அந்த விளையாட்டிலேயும் தனியாய் நின்று நம்மாலே ஜெயம் எடுக்க முடியும், முடிய வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற ஞான பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு கதை போல இந்த முழு பகுதியையும் நம்ம வாசிக்க போகிறோம். உங்கள் இருக்க வேதாகமத்தில் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. 17:1 வசனத்திலிருந்து வாசிப்போம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சொக்கோவிலே ஒருமித்து கூடி, சொக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சரி, சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். 3 வசனம். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும், இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். 6 முழம் என்றால் இன்றைக்குள்ள சாதாரண அளவின்படி 1 முழம் என்றால் 1.5 அடி, 6 முழம் என்றால் 9 அடி. அன்றைக்கு அவங்க முழம் இந்த நீளமா இருந்திருக்கும், இன்றைக்குள்ள 1.5 அடியை விட கூடுதலாக இருந்திருக்கலாம்.
அப்போ அவன் உயரம் கிட்டத்தட்ட இந்த கணக்கின்படியே 9 அடி 10 அங்குலம் 9 அடி 10 அங்குலம். இன்னைக்கு நம்முடைய அநேக வீடுகள் எல்லாம் 9.5 அடி தான் உயரம், சீலிங் ஹைட். நம்ம வீட்டில் வந்து நின்னா நம்ம சீலிங் தட்டும். ஒருவேளை அன்றைக்கு அவருடைய கைகள் எல்லாம் நீளமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 11-12 அடி இருந்திருப்போம், 11 அடி இருந்திருப்போம். இந்த கணக்கின்படியே 9 அடி 10 அங்குலம். பிரியமானவர்கள், அவ்வளவு உயரமான ஆள். வாசிங்க, அவன் தன் தலையின் மேல் வெண்கலச் சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கால் வெண்கலமாய் இருக்கும். பிரியமானவர்களே, அவன் ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு பிரஸ்ட் பிளேட். அந்த போர்க்கவசத்தின் நிறை 5000 சேக்கல். 5000 சேக்கல் என்றால் ஏறத்தாழ 57 கிலோ. யார் 57 கிலோ அப்படின்னு தேடினேன். எப்தா சொன்னா கிட்டத்தட்ட 57 கிலோ இருப்பேன் அப்படின்னா, எப்தாவுடைய வெயிட்டு, அவன் பிரஸ்ட் பிளேட்டு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு பெரிய பிரஸ்ட் பிளேட் போட்டு ஒரு ஹெல்மெட் போட்டு நிற்கிறான். அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். சரி, அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். அவன் ஈட்டியினுடைய அந்த அலகு, ஈட்டியினுடைய அலகு 600 சேக்கல் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கிலோவா. ஈட்டியில் அந்த ஈட்டியில் மேலே இருக்கு பாருங்க, அந்த அலகு ஒரு இலை மாதிரி குத்துற பகுதி, அது மாத்திரம் கிட்டத்தட்ட 7 கிலோவா. தலைச்சீராய் வைத்திருக்கிறான், பிரஸ்ட் பிளேட் வைத்திருக்கிறான், கேடகம் வச்சிருக்கிறான், லெகார்டு போட்டிருக்கிறான், ஃபுல்லி கார்டட், ஃபுல்லி கார்டட். பிரியமானவர்களே, அவன் பார்க்க ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கிறான். அவனே ஆளு கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்கிறான், அதுக்கு மேலே ஹெல்மெட்டு, பயங்கரமான உருவம். வாசியுங்கள், பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவனுக்கு முன்பாக இவனும் கேடகம் வச்சிருக்கிறான், அவனுக்கு முன்பாக பரிசை பிடிக்கிறவன் நடப்பான். பரிசை பிடிக்கிறவன் என்று சொன்னா ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய ஷீல்ட் இருக்கும். இவனுக்கு முன்னால ஒருத்தன் பரிசை பிடிக்கிறவன் சொல்லிட்டு ஒருத்தன் முன்னால போவான், அவன் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே போவான். கிட்டத்தட்ட அவன் அப்படியே மறைச்சிடும். நல்ல ஒரு பாதி ஆள் உயரத்துக்கு இருக்கும். யுத்தம் செய்யும் போது அவன் அப்படியே பாடி கார்டு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். எங்கேயாவது இருந்து அம்பு வந்தது, ஈட்டி வந்ததுன்னா டக்குன்னு அவன் தடுத்துருவான். எவ்வளவு பாதுகாப்பா வர்றான் பாருங்க. இந்த பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக போகிறான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். ஒண்டி கொண்டி வாங்கடா, நீயா நானா போட்டு பார்த்துருவோம். நான் செத்துட்டேன்னா என் எல்லா பெலிஸ்தியரும் உங்களுக்கு அடிமை, அவன் செத்துட்டான்னா இஸ்ரவேலர் எல்லாரும் எங்களுக்கு அடிமை, பெரிய சண்டை போடுவான், ஒண்டி கொண்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு வர்றான். அந்த நாட்களில் ஒரு வழக்கம், அந்த தெய்வத்தை நிந்திக்கிறது. தெய்வத்தை நிந்திக்கும் போது தெய்வம் வந்து அவங்கள அடிக்கணும். தெய்வமே அடிக்கலைன்னா அப்புறம் என்ன? தெய்வத்தை நிந்திக்கிற பழக்கம் உண்டு, ராணியை பிடித்து கொண்டு போகிற பழக்கம் உண்டு. அதனால தான் ராவணன் சீதையை பிடித்து கொண்டு போகிறான். சாலமோன் 1000 ராணிகளை கொண்டு வருகிறான். அதெல்லாம் பெண்கள் மேல் உள்ள ஆசையினால எல்லாம் அன்றைக்குள்ள யுத்த முறைகள். ராணியை பிடிச்சாச்சுன்னா அந்த ராஜா சரண்டர். இங்க இவன்
ஒண்டிக்கொண்டி வாங்கன்னு கேட்கிறான். வாசிங்க 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பெயருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். அவன் 8 பிள்ளைகள், அதுல 3 பேர் அங்க இஸ்ரேலுடைய ஆர்மியில இருக்கிறாங்க. யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2வது குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3வது குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். இதற்கு முன்பாக சவுல் தாவீது இடத்திலே பணி செய்து கொண்டிருந்தான். தாவீதுக்கு நல்ல மியூசிக் வாசிக்கிற கிருபை உண்டு. ஒரு விதமான அசுத்தாவி வரும்போது சவுல் அலக்கழிக்கப்படுவான். அவன் தாவீது வந்து அந்த இசை வாசித்தான் என்று சொன்னால் அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும். சவுலுக்கு அதான் தாவீதை பற்றி ரொம்ப தெரியாது. அன்றைக்கி அந்த ஒரு பணிக்கு அவன் பெரிய ராஜா, இவன் ஒரு ஆடு மேய்க்கிற பையன். கொஞ்ச நாள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தாவீது சவுலோடு இருந்தான். இவன் அவன் சவுலை விட்டு போயிட்டான். போய் அவங்க தகப்பனோருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். வாசிங்கள். அந்த பெலிஸ்தர் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கில பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த தாவீது ஒரு இளைஞன், சின்ன பையன். அவன்கிட்ட ஒரு முன்னுரையாக சொன்னா, அவனை பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு டிசிப்ளின்டு பாயா பார்க்குறேன். முன்பு ஒரு நாள் ஒரு அருமையான தம்பி எங்களோடு கூட சேர்ந்து எங்களோடு கூட தங்கியிருந்து அண்ணா நகரில் நம்முடைய சபை பணிகளை கவனித்து கொண்டிருந்தார். இப்போது அவர் ஊழியக்காரன் ஆகிவிட்டார். எங்களுக்கு உதவியாக இருப்பது, அங்கிருந்த தோட்டத்தை பராமரிப்பது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு ஏற்பாடு செய்கிறது, எல்லா காரியங்களுக்கும் உதவியாக இருப்பார். அவருக்கு தன்னை மேக்கப் பண்ணிக்கொள்வதிலும் அலங்கரிப்பதிலும் கூட ரொம்ப ஒரு ஆர்வம் உண்டு. ஒரு நாள் அவரை ஒரு பணிக்காக வெளியே அனுப்புவதற்காக கூப்பிட்டேன். கீழே தோட்ட வேலை செய்து கொண்டுற வேகமாக வந்தார். தம்பி நீங்கள் கொஞ்சம் வெளியே போனால் ரெடியாகி வர்றீங்களான்னு வேக வேகமாக போனார். உடையெல்லாம் மாற்றினார். கிட்டத்தட்ட பாதி டியூப் ஃபேர் அண்ட் லவ்லியை எடுத்து முகத்திலெல்லாம் பூசிக்கொண்டார். வேகமாக வந்தார். ஐயா ரெடி ஆகிட்டேன்னாரு. போயிட்டு வர்றீங்களான்னு சரின்ட்டு போயிட்டார். கொஞ்சம் தானே போனோன்னே பெல் அடித்தேன். அவர் வெளியே போகிறதில் அவ்வளோ வாஞ்சேன். உள்ளேயே அடைந்திருக்கிறார். கூப்பிட்டு திரும்ப கூப்பிட்டு கேட்டேன், எங்கே போகிறீங்கன்னு. அதானே தெரியலை, அதானே தெரியலை. அப்படி பிரியமானவர்களே, சில வேளை சில பணி செய்வோம். பணி செய்யும்போது நாம் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் அங்காங்கே வைத்து விடுவோம். ஸ்க்ரூ டிரைவர் ஒரு இடத்துல இருக்கும், சுத்தியல் இன்னொரு இடத்துல இருக்கும், பேனா இன்னொரு இடத்துல இருக்கும். அப்படி அப்படியே போட்டு போயிடுவோம். இந்த பழக்கங்கள்லாம் நமக்கு உண்டு. அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, போய் அண்ணனெல்லாம் பார்த்துட்டு இந்த தின்பண்டங்களெல்லாம் கொடுத்துட்டு வாப்புங்க.
உடனே காலில் எழுந்து ஒரு ஓட்டமா ஓடாம ஒரு டிசிப்ளின் பாருங்க. அந்த சின்ன பையன் மந்தைக்கு போய் அந்த ஆடுகளுக்கெல்லாம் காவலாளிகளை பார்த்து, இப்போ நான் இந்த மாதிரி போயிட்டு வரேன், இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவன்கிட்ட ஒரு சின்ன டிசிப்ளின் இருக்கு பார்த்தீங்களா. முன்னுரையாக சொல்கிறேன், வெற்றிக்கு முதற்படி நம்முடைய தனிப்பட்ட ஒழுக்கம், நம்முடைய காரியங்களில் உள்ள கவனம். கோலியாத்து ஜெயிப்பதற்கு முன்பாக இந்த ஆடுகளை கவனிப்பதிலேயும் அவன் கவனமாக இருக்கிறான். யார்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போறான். இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல பாடங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் புறப்படுறான். வாசியுங்கள். சேனைகள் இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்து விட்டு, அங்கே ரஸ்துக்களை காக்கிறவன் சொன்னா அன்றைக்கே உள்ள சிஸ்டம் இருந்திருக்கு. அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் ஒரு ஸ்டோர் கீப்பர் அவன்கிட்ட தான் கொண்டு கொடுக்கணும். சோ அந்த ரஸ்துக்களை, பொருட்களை, பண்டங்களை, தளவாடங்களை காக்கிறனுடைய வம்சமாக வசமாக அதை ஒப்புவித்து வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். பிரியமானவர்களே, சீன் ரொம்ப அழகா இருக்கு. 40 நாள் ஆச்சு தாவீதுக்கு இந்த கோலியாத்த பத்தி ஒன்றும் தெரியாது. அப்பெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் இப்படி மாஸ் மீடியா டெலி நியூஸ்லாம் கிடையாது. 40 நாள் அந்த கோலியாத் வந்து வந்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சுட்டு போறான். அவன் வந்த உடனே இவங்க எல்லாம் கலங்குறாங்க. இப்படி 40 நாளாக கதை போயிட்டு இருக்குது. இப்போ இவன் வந்து நின்று நல்ல ஒரு ஒழுக்கமான பையன். அண்ணமாரை பார்த்தோன்னா என்ன சோமா இருக்கீங்களா, நலமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க. பிரியமானவர்களை பார்த்தோன்னா நல்லா நலம் விசாரிக்கிறோம், அப்படிலாம் நம்ம பேசி பழகணும். நல்லா சோமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமா அண்ணமார்கிட்ட கேட்குறான். கேட்குற அதே வேளையில் கோலியாத் அங்கே எழும்பி வர்றான். அந்த பள்ளத்தாக்கில் நின்றுட்டு அப்படி கர்ஜிக்கிறான். அவன் சத்தத்தை கேட்டு எல்லாரும் கலங்குகிறார்கள். இங்கே அழகாக போட்டிருக்கு பாருங்க. அதை தாவீது கேட்டான். 11 வசனம் வாசிங்க திரும்ப. அப்படி கொஞ்சம் பின்னால் போயிட்டு வருவோம். 11 வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ராஜா பயப்பட்டான், சேனை வீரர்கள் பயப்பட்டார்கள். அதே வார்த்தையை தாவீது கேட்கிறான். நான் நாடகத்துறையில இருந்தனால அந்த சீன் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். இந்த அண்ணன் பேசிக்கிட்டு போய் திடீர்னு அங்க ஒரு கர்ஜிக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே தாவீது திரும்பி பார்க்கிறான். 10 அடி உயரம், ஜைஜாண்டிக்கா ஒருத்தன் நிற்கிறான். தலைக்கு மேல ஹெல்மெட்டு, முன்னால ஒருத்தன் பரிசை தூக்கிட்டு நிற்கிறான். இவன் கேடகம் வச்சிருக்கிறான், ஈட்டி வச்சிருக்கிறான். ஈட்டி பார்த்தா அது பயங்கரமா இருக்குது. காலெல்லாம் லெக்கார்டு போட்டிருக்கிறான், டச் பண்ண முடியாது. ஒரு பக்கம் பட்டையும் வச்சிருக்கிறான், சேலஞ்ச் பண்றான். தாவீது அதை கேட்கிறான். வாசியங்கள் 24 வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். எல்லாரும் அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர், வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவான் ஆக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். பிரியமானவர்களே, என்ன சொல்றாங்க, ஓடுறான். நல்லா ஒரு பய இல்லையாடா, இவனோட சண்டை போட ஒரு பய இல்லையா. அப்படி இவனோட போய் சண்டை போட்டோம்னா ராஜாவும் பயந்து ஓடுறான்,
சண்டை போட்டோம்னா இவனுக்கு நிறைய ஐஸ் பணம் கொடுப்பாங்க, இவன் ஐஸ்வர்யவன் ஆக்கிடுவாங்க. ராஜா தன்னுடைய மகளையே கொடுப்பாரு. வாசுமதி ஓடிக்கையாக பார்த்தேன், ராஜாவுடைய மகளை கல்யாணம் கட்டோம்னா அவனுக்கு கோலியாத்தை கொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கணும். அந்த நாட்கள்லாம் காளையை அடக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்களாம், ஏன்னா அந்த மகளை அடக்க முடியாது. அதனால் யாருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, அவன் காளையை அடக்கிறவனாக இருக்கணும். பாப்பா இவன் காளையை அடக்கிறான்டா, சரி இவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலாம். அப்படி அல்ல, அப்படிப்பட்ட வீரம் உள்ளவன் எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் தன்னுடைய மகளுக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் காளையை அடக்கிறவனுக்கு பெண்ணு கொடுத்தாங்க. காளையை அடக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமே ஒழிய கோழைக்கு பொண்ணு கொடுக்க முடியாது. இங்க ராஜா சொல்றேன், கோலியாத்தை கொல்றவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம். அதெல்லாம் பேசிக்கிறாங்க. சர்வ மானியம் சொன்னா அவங்களுக்கு டாக்ஸே கிடையாது. என்னென்ன மானியம் இருக்குதோ சப்சிடி, எல்லா சப்சிடியும் அந்த வீட்டுக்கு. எப்படி ராஜா சட்டம் போட்டிருக்கான், பிரகடனப்படுத்தியிருக்கான். ஆனால் அந்த கோலியாத்தை கொல்லுவதற்கு அங்க ஒரு பயல் கூட இல்லை. வாசியுங்கள் 26-ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு. இந்த 26-ஆம் வசனத்துல இருந்து இப்ப தாவீது இந்த யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான். இந்த யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான். இந்த யுத்தத்துக்கு ரெடி ஆகனா முதல் பாயிண்ட் குறிச்சுக்கோங்க, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நான் சொல்றேன் முதல் குறிப்பு, பவர் ஆஃப் மோட்டிவேஷன். ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள். இதுல சண்டை போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த தேர்வுல நான் நல்லா படிச்சு எழுதுனேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கும், காலேஜில் ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கும், நல்ல கோர்ஸ் கிடைக்கும், கோல்டு மெடல் வாங்கினா உடனே காலேஜில் வேலை கிடைக்கும், உடனே வேலை கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? பிரியமானவர்களே, இதை நான் செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? அது கிடைக்கும் போது தான் அதை பெற்றுக்கொண்ட சந்தோஷம் வருகிறது. இது நீ நல்லா செய்யான உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதனால உனக்கு சும்மா செய்ய உனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னா செய்ய மாட்டோம். பிரியமானவர்களே, பரீட்சையில் ஃபெயிலியரே சந்திக்கிற ஒரு பையன் நல்லா சபைக்கு வரான். அதே போல் ஒரு வாலிப பெண் இருக்கு, ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டு இருந்த பொண்ணு, கொயரில் சேர்ந்ததுலேருந்து மார்க் சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. சபையில் ஊழியம் செய்ய 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 கர்த்தர் ஜெயத்துக்கு மேலே ஜெயத்தை கொடுக்குறார். நல்ல ஒரு டிசிப்ளின் வருது, படிக்க தோணுது, படிக்கிறது நினைவில் இருக்குது, நல்ல மார்க்குகள் எடுக்கும், டீச்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா படத்துலையும் பாஸ் ஆகிட்டாங்க. இன்னும் நல்லா படிக்க தோணுது, படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கிளாஸில் தேர்ட் ரேங்க்கு ஃபோர்த் ரேங்க்குன்னு வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் வாழ்க்கையில் எட்டியே பார்க்க முடியாது. இன்னும் நல்லா உற்சாகம் வருது, ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, இன்னும் நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஜோம் பண்ணுறாங்க, நல்ல சபவுளியங்களில் பங்கு போடுறாங்க. இப்போ தெரியுது, கர்த்தருடைய காரியங்களை நம்ம செய்ய செய்ய நம்ம காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்கிறார். நம்ம கர்த்தருடைய காரியங்களை செய்ய செய்ய நம்ம காரியங்களை பார்த்துக்கொள்கிறாருன்னு இதில் ஒரு ருசி வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா படிக்கணும்னு தோணுது, இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும்னு தோணுது. ஏன்னா அங்கே ஒரு ரிசல்ட் இருக்கு, ஏதோ ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அப்புறம் கேள்விப்படுறோம், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், கோல்டு மெடல், இதை நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கோலியாத்தை வீழ்த்துகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப ஒரு மேட்ச் நடக்கு, ஃபைனல்ஸ், ரெண்டு டீம் விளையாடுது, உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. அந்த போட்டி விறுவிறுப்பா நடக்கும்போது அப்பப்போ அந்த கப்பை காட்டுறான், ஜெயிச்சா எனக்கு அந்த கப்பு கிடைக்கும்.
ஜெயிச்ச அந்த கப்பை நான் பெற்றுக்கொள்ள போறேன். அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. எதற்காக கத்திருக்கின்ற ஊழியம் செய்கிறோம்? ஆத்மாவை ரட்சிக்கிறோம். பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். குடியில் இருந்தவங்க விடுவிக்கப்படுறாங்க, பிசாசின் குடியில் இருந்தவங்க விடுவிக்கப்படுறாங்க, பிரிந்திருந்த குடும்பம் ஒன்றா சேருது, ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்துக்கு போவோம். நம்ம ஆதாயப்படுத்தின ஆத்மாக்கள்லாம் நம்முடைய கிரீடங்களாக இருப்பாங்க. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம வரவேற்க ஆட்கள் இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்த போயிருந்தேன். அந்த பாஸ்டர்ஸ், அந்த ஊழியர்கள் ஐக்கியத்தினுடைய தலைவர், அவர் தான் அந்த ஊழியர் ஐக்கியத்துக்கு தலைவர். அந்த ஊழிய ஐக்கியத்தின் தலைவர் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஐயா தான் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. அப்ப ஒரு தம்பி வந்து என்ன, அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு கூப்பிட்டிருந்தார் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, சரியா சொன்னால் 85. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அந்த குடும்பத்தார் எல்லாரும் என்ற அபிஷேகம் பெற்றார். அவங்க வீட்டில் ஒரு ஊழியம் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அந்த ஊழியர் கூடுகைக்கு வந்திருந்த அந்த தம்பி என்னை கூட்டிக் கொண்டு போனான். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம பரலோகத்துக்கு போகிறோம், நம்மை வரவேற்க சிலர் இருக்கிறாங்க. அவங்கள பரலோகத்தில் பார்க்கும்போது, உங்க ஊழியத்தில் தான் ரட்சிக்கப்பட்டோம், நீங்க தான் ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு பரிசுத்தாவிக்குள்ள நடத்துனீங்க என்றெல்லாம் சொல்லுவதை கேட்கும்போது, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற இருக்க முடியாது. எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது இருக்க வேண்டியது ஒரு மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் மாத்திரமல்ல, இரண்டாவது அதே வசனம் திரும்ப வாசியுங்கள், 26 வசனம். அப்பொழுது தாவீது தன் நண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு passion for the cause, முதல்ல power of motivation, ரெண்டாவது ஒரு passion for the cause. அதுல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஈடுபாடு, ஒரு பெரிய ஆசை இருக்கும். அந்த ஆசை தான் அந்த செயலை தூண்ட நம்மை நெருக்கியே. மோட்டிவேஷன் அந்த நம்மை உற்சாகப்படுத்துகிற, உத்வேகப்படுத்துகிற அந்த காரணத்தோடு கூட அதுல பெரிய ஆசை. இவனுக்கு என்ன பேஷன்? ஜீவனுள்ள தேவனை, நம்ம கடவுளை நிந்திச்சிட்டானே. அநேக வேளைகள்ல நமக்கு எப்ப வேகம் வரும்னா, எங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டான், எங்க அம்மாவை சொல்றேன், என் பிள்ளைய அடிச்சிட்டான், என் தேச கொடியாவும் அடிச்சிட்டான், என் தேச கீதத்தை அவங்க வச்சுட்டான், நானும் சும்மா விட மாட்டேன், என் மொழியை பத்தி மோசமா பேசிட்டான். நல்லா மதி சார், ஒவ்வொரு வீட்டிலயும் எழுதி போட்டேன், தாய் தடுத்தாலும் தமிழ் மொழியை படித்தவனை விடேன் அப்படின்னு எழுதி போட்ட வருகா. அப்படி ஒரு மொழி பற்று. அந்த பேஷன் என்றால் ஒரு பற்று. அந்த பற்று தான் நம்மை செயல் வீரர்களாக மாற்றுகிற ஒரு கேட்டலிஸ்ட். அதனாலதான் தொண்டைகளையே கத்துறாங்க, ஜெய போடுறாங்க, தீக்குளிக்க முன்னுக்கு வர்றாங்க. ஒரு அந்த காஸ்ல ஒரு வெறி, மதுவை ஒழிச்சே ஆகணும். எவ்வளவு பேர் விதவைகளாகிறாங்க,
எவ்வளவு குடும்பங்கள்ல பொருளாதார நெருக்கடி, 3000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று சொன்னால் 3000 கோடி ரூபாய் ஏழை மக்கள் கொடுக்கிறார்களே, கூலி தொழிலாளிகள் கொடுக்கிறார்களே, அவங்க காசு தானே அது. கஷ்டப்பட்டு பகலெல்லாம் உழைத்து அந்த கூலித்தொகையை கொண்டுதானே கொடுக்கிறார்கள், அதானே எத்தனை கோடி ரூபாய் வருமானமாகிறது. எப்படியாவது ஒழிக்கணும். டவர் மேல ஏறான் ஒரு பேஷன் ஃபார் தட் காஸ், செத்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, அதுக்காக நான் ஃபைட் பண்ணேன். பிரியமானவர்களே, எப்படியாவது என் தேசத்தில் சத்தியம் அறிவிக்கப்படணும், எப்படியாவது என் தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். அரசியலில் சத்தியம் வேணும், கல்வித்துறையில் சத்தியம் வேணும், அரசு துறைகளில் சத்தியம் வேணும், காவல்துறையில் சத்தியம் ஜெயிக்கணும், கல்வி கூடங்களில் சத்தியம் ஜெயிக்கணும், சத்தியம் தேசத்தில் ஜெயிக்கணும். ஒரு வெறி என் மக்கள் விடுதலை பெறணும். எப்படியாக என் உறவுகள் இந்த மெய் வழிக்குள்ள வரணும், இந்த பேஷன் ஃபார் த காஸ் இருந்தால் தான் நம்ம வெற்றியை நோக்கி முன்னேற முடியும். அப்போ வெற்றியை நோக்கி முன்னேற வேண்டுமென்றால் நமக்கு முதலாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், என்ன கிடைக்கும் இதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும். ரெண்டாவது, அந்த குறிக்கோள் மேலே ஒரு பற்று, அப்படி பற்று இல்லாதவங்க சாதனையாளர்களாக வரவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது, கோலியாத்தை கொல்லவே முடியாது. எல்லாரும் தாவீதன், இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் கோலியாத்தை பார்த்த உடனே விலகி ஓடினார். ஆனால் இவனுக்குள்ள ஒரு வெறி இருந்தது, நம்ம கடவுளை பற்றி பேசிட்டானே அவனை விடக்கூடாது. பிரியமானவர்களை வாசியுங்கள். தொடர்ந்து, அதற்கு ஜனங்கள் அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்ன இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதே அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டிய, இவன் சின்ன பையன், அங்க போய் சொல்றான் ராஜாட்ட, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டாம், உம்முடைய அடியானாகிய நான் போய், உங்களுக்கு ஒன்றும் பெருமெல்லாம் இல்லை, தன்னை தாழ்த்தி சொல்றான், உமது அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். இந்த பெலிஸ்தியனோடு கூட நான் யுத்தம் பண்ண போறேன், நீங்க தாவீதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பர்சனல் வாலண்டரி கமிட்மெண்ட் வேணும், உங்களுக்கு ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் வேணும். நான் போய் யுத்தம் பண்றேன், நான் செய்றேன், நம்ம தீர்மானம் எடுக்கணும், நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரோம், நான் ஊழியத்துக்கு வரேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, அந்த வீடு தீபிடிச்சு எரியுது, ஐயோ 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 ஐயோன்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, வயத்துல ஐயோ ஐயோன்னு அடிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, அழுறாங்க. ஒருத்தன் சொல்கிறேன், நான் வரேன், அங்கே ஒரு பிள்ளை மாட்டிக்கிட்டு இருக்கு, நான் போய் காப்பாற்றுறேன். அந்த கமிட்மெண்ட் பண்ணால் தான் உள்ளே போய் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா 10 பேரோட 11 ஆளாக இருந்து வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கணும், இல்லைன்னா அழணும். நீங்கள் தாவீதை ஜெயிக்க வேண்டும் என்ற இதெல்லாம் அந்த பேத பகுதியில் நான் வாசித்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. பிரியமானவர்களே, ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் நமக்கு அவசியம். அந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடியவே முடியாது, நான் செய்கிறேன். மேன்மை பாராட்டுப்படியெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்லுகிறேன்.
என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பு எழுதுவதற்கு முன்பாக மிக அதிகமாய் நோய்வாய்ப்பட்டேன். 108 degrees அதிகமாக ஜுரம் போனது. ஏறத்தால 3 நாட்கள் 103 degrees அதிகமாகவே ஜுரம் இருந்தது. சரீரெல்லாம் மிகவும் பழுதுபட்டு விட்டது. அப்போ தேர்வு நாட்கள் வருகிறது. படிக்கவே இல்லை, இனி படிக்கவும் முடியாது. ஹால் டிக்கெட்லாம் வந்துடுச்சு. எங்கள் தகப்பனர் ஒரு ஆலோசனை சொன்னார், எப்படி நீ ஃபெயில் ஆக போற? சும்மா வீட்டிலிருந்து ஃபெயில் ஆகிறதுக்கு போய் அட்டம் பண்ணு, அந்த கொஸ்டின் பேப்பரை பாரு, தெரிந்ததை எழுது. அது ஒரு ரிஹர்சல் மாதிரி தானே, ஒரு ஒத்துகை மாதிரி தானே. சும்மா இருக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, ஹால் டிக்கெட் வந்தாச்சு, போயிட்டு வாயேன் உற்சாகப்படுத்தினாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் பண்ணேன், இதே வார்த்தை சொன்னது வேடிக்கையாக இருக்கு. இப்போ யோசித்தேன், ஐ வில் டூ மை பெஸ்ட், யூ டூ த ரெஸ்ட். ஐ வில் டூ மை பெஸ்ட், யூ டூ த ரெஸ்ட். இரவு பகலாக படித்தேன், 20 மணி நேரம் படித்தேன். எப்படி கேட்பீங்க 20 மணி நேரம் படித்தேன் என்றால், சாப்பிடும்போது என்னுடைய புத்தகம் விரித்திருக்கும், குளியலறைக்கு போகும்போது அந்த குறிப்புகள் எல்லாம் ஒரு பேட்ல எழுதி அங்கே ஒரு ஆணில தொங்க விட்டு அந்த குறிப்புகளை பார்த்து சொல்லிக்கொண்டே குளிப்பேன். இயற்கை உபாதைகளை கழிக்கும் போது படித்துக் கொண்டிருப்பேன். தூங்குவது, வேதம் வாசிப்பது, ஜெபிப்பதை தவிர மற்ற எல்லா நேரமும் படித்து கொண்டே இருப்பேன். ஒன்றே ஒன்று ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஐ டூ மை பெஸ்ட், யூ டூ த ரெஸ்ட். ஒன்று மிக நல்ல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரியமான ஜெயத்தோடு கூட யூலியத்துக்கும் கர்த்தர் பிரித்தெடுத்தார். இன்றைக்கு அந்த வெறி இருக்கிறது. காலை 2 ஆராதனைகளை முடித்து மிஷனரி பிரேயரில் பங்கு பெற்று நான் வீட்டுக்கு போகும்போது எந்த களைப்பில் இருந்தேன் என்று வினோத்துக்கு தெரியும். பிரியமானவர்களே, 2:30 மணியிலிருந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த குறிப்புகளை எடுத்தேன், ஆயத்தப்படுத்தேன். என்னுடைய கண்களில் உள்ள பலவீனத்தை நான் மேற்கொண்டு கண்ணனிலே சில காரியங்களை செய்ய வேண்டும், விளக்கி சொல்ல நேரம் இல்லை. நல்ல உற்சாகத்தோடு 5 மணிக்கு குடித்து புறப்பட்டு வந்தேன். நமக்கு அந்த கமிட்மெண்ட் வேணும். எதை செய்தாலும் தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். 20-point program முன்னாள் மாண்புமிகு தலைமை அமைச்சர் அம்மையார் இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை, தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அந்த ஒரு பர்சனலாக ஒரு கமிட், நீங்கள் எதை செய்யுங்க, அம்மா இதை பண்ணுங்க, அப்பா இதை பண்ணுங்க, ராஜா இதை பண்ணுங்க, நாடு இதை பண்ணட்டும், அதெல்லாம் இல்லை, நான் இதை பண்றேன். நீங்க ஜெயம் எடுக்கணும்னா ஒரு மோட்டிவேஷன் வேணும். நீங்க ஜெயம் எடுக்கணும்னு சொன்னா அந்த காஸ் மேல உங்களுக்கு அந்த அந்த நோக்கத்தின் மேல உங்களுக்கு ஒரு பற்று வேணும், ஒரு கமிட்மெண்ட் வேணும். 4வதாக பிரியமானவர்களே, 33வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். அவனோட சவுல் டிஸ்கரேஜ் பண்றான். இதுக்கு முன்பாக நீங்க 23-24 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானா, அவனுடைய அண்ணன் டிஸ்கரேஜ் பண்றான். 28வது வசனத்திலேயும் அவனுக்கு விரோதமாக வர டிஸ்கரேஜ்மெண்ட் பார்க்க, 42, 43, 44 வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. கோலியாத்து டிஸ்கரேஜ் பண்றான். அவன் எள்ளி நகையாடுறான், சபிக்கிறான், ஏய் நீயாடா சபிக்கிறான், பயங்காட்டுறான். இன்னைக்கு வெட்டி பாரு, இந்த பறவைகளுக்கெல்லாம் உனக்கு சாப்பாடு போட்டுறேன் பாரு அப்படிங்கிறான். எதிர்ப்புகள், அதைரியங்கள், பயமுறுத்தல்கள், இதெல்லாம் நம்ம சோர்ந்து போனோமானா நம் வாழ்க்கையில் ஒரு நாள் கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. பிரியமானவர்களே, 4வது, புஷிங் அசைட் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ். நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், அதைரியங்கள் வரும். நம்ம ஜெயம் எடுக்க போனோம்னா
ராஜா நம்ம அதைரியப்படுத்துவார், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அதைரியப்படுத்துவாங்க. நம்ம எந்த ஜெயண்ட்டுக்கு விரோதமாக, எந்த ராட்சதனுக்கு விரோதமாக போறோமோ அந்த ராட்சதனே நம்ம எள்ளி நகையறோம். நீயா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க போற, நீயா இதை சாதிக்க போற, நீ இந்த வீட்டை கட்டிடுவியா சொல்லுவாங்க. சண்பல்லா தோபியா பெருசா கோட்டச்சவர் கட்டுறீங்க, கோட்டச்சவர் ஒரு நரி ஏறி போனா உதிர்ந்து போகட்டா, பெருசா கட்டுறான் பாரு, கோட்டச்சவர் கட்டுறான், கோட்டச்சவர் இதுல ஒரு நரி ஏறி போனா உதிர்ந்துருண்டா, என்னத்தான் சோத்த கட்டுற, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த அதைரியங்களெல்லாம் எதிர்த்து புறம்பே தள்ளிவிட்டு நம்ம முன்னேறினாதான் ஜெயிக்க முடியும். எனக்கு அருமையான ஒரு தத்துவ பாடு, ஹிக்கரி டிக்கரி டாக். அங்க ஒரு தாத்தா கடிகாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. The mouse went up the clock. ஒரு சுட்டி எல்லாம் குடுக்கு மேலே ஏறுது. The clock struck one. டொங் அப்படின்னு அந்த கடிகாரம் அடிச்சது. The mouse ran. அந்த கிளாக் அடிச்சதுக்கும் இந்த மவுஸ் கீழே ஓடி வரணுங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த சத்தத்தை கேட்டு குடுக்குன்னு ஓடி வந்துருச்சு. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், எப்படியாவது ஜெயம் எடுக்கணும், எப்படியாவது கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், எப்படியாவது ஆத்ம ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னேறும்போது ஏதோ ஒரு அதைரியம், அப்போ நான் கோயிலுக்கு வர மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், அப்படியே உற்சாகம்லாம் வந்துச்சுன்னா மீசையெல்லாம் எடுப்பார். அப்படி எங்கேயோ ஒரு கடிகாரம் டொங்குன்னு அடிச்சா போதும், உடனே மீசை தாடியெல்லாம் வச்சிருவேன். அப்புறம் அவர் உற்சாகம் வரணும், உற்சாகம் வந்தோன்னு மீசையெல்லாம் கடகடன்னு எடுப்பார். அப்புறம் திடீர்னு கடிகாரம் டொங் அப்படின்னு அடிக்கும், உடனே படம் எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிரு, வேணாம் ஊழியெல்லாம் வேணும். வாழ்க்கையில் நம்ம முன்னேறோம்னா நம்ம சுற்றி வர அதிகாரி எங்க வேணாலும் டொங்கு அடிச்சுட்டு போகுது, நான் மேலே போடனா போயிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, அதைரியங்களை புறம்பே தள்ளிவிட்டு முன்னேறின குறிப்புகளை சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். 34 வசனத்திலிருந்து வாசியுங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து. ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி இல்ல, மூலபாஷையில் அப்படி இருக்குன்னா ஒரு கரடி வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு, எத்தனை கரடி வந்துச்சு, எத்தனை சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரே ஒரு கரடி, ஒரே ஒரு சிங்கம் இல்லை, எதுலையே கரடி வந்துச்சு, எதுலையே சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வித்தேன், அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உன்னுடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். எப்போதுமே நம்முடைய வெற்றிக்கு ஒரு அடித்தளம் கடந்த கால வெற்றிகள், கடந்த கால தோல்விகளால் தோண்டிவிடக்கூடாது, கடந்த கால வெற்றிகள் இன்னொரு பெரிய வெற்றிக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். நான் சொன்னது போல எப்போதும் ஃபெயில் ஆயிட்டுனா 35 மார்க் எடுத்துட்டான், 35 மார்க் எடுத்துட்டான், 50 மார்க்குக்கு ஏம் பண்ணுறான், 50 மார்க் எடுத்துட்டான், எப்படி 85 மார்க் வந்துடுச்சு, 85 மார்க் எடுத்தான், 98 மார்க் வந்துடுச்சு, ஒரே ஒரு கேள்வி தான் தப்பாச்சு, ஏம் பண்ணுறேன், எப்படியாவது சென்டம் எடுத்துடணும். நம்ம கடந்த கால ஜெயங்கள் ஒரு கரடியை கொன்றது, ஒரு சிங்கத்தை கொன்றது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயித்தது, சர்ச்சில் ஒரு காம்படிஷனில் ஷைன் பண்ணது, ஸ்டேட் லெவலில் ஷைன் பண்ணது, நேஷனல் சாம்பியன் ஆனது, இந்த வெற்றிகள் தான் நம்ம ஒலிம்பிக்கு மோட்டிவேட் பண்ணும். கடந்த கால தோல்விகளில் துவண்டு போகக்கூடாது, நம்ம பெற்ற வெற்றிகளின் மேல இன்னும் வெற்றி பெற முயற்சிக்கணும். அங்க அவனுக்கு அந்த தைரியம் ஏன் வருதுன்னா, ஒரு சிங்கத்தை கொன்னேன், ஒரு கரடியை கொண்டிருக்கேன், அது என் மேல பாய்ந்தது, அடிச்சு தாடையை கிழிச்சிட்டேன், ஜெயிச்சிடலாம், என்ன கொல்ல பார்ப்போம், மேல பாஞ்சாவே சிங்கத்தை கிழிச்ச மாதிரி கிழிச்சு, ஏதோ ஒரு தைரியம் வருது.
அப்ப பாஸ்ட் விக்டரிஸ், பாஸ்ட் லாரல்ஸ், கடந்த கால வெற்றி வாகைகள், அதான் நம்ம அடுத்த வெற்றிக்கு நேராக நடத்த முடியும். இந்த குறிப்புகள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தியானியுங்கள். சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். அதே 36 வசனத்தின் கடைசி பகுதியில் அவன் சொல்றான், அவன் ஜீவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம்? எல்லா கண்ணியத்தோடு நான் சொல்றேன், இதற்கு முன்பாகவும் இதே வார்த்தையே தாவீது சொல்லுவான். இப்படி இஸ்ரவேலின் தெய்வத்தை இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் நிந்திக்கிறானே. ரெண்டாவது சவுல்கிட்ட பேசும்போதும் இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் நிந்திக்கிறானே அப்படின்னு சொன்ன பல எல்லா கண்ணியத்தோட சொல்றேன். எல்லாரும் என்ன பார்த்தாங்க, அவன் 10 அடி உயரம் இருக்கான்னு பார்த்தாங்க. தாவீது வந்து அவன் சந்தித்த பிரச்சனை ரியல், யதார்த்தமான ஒன்று, இது கற்பனை அல்ல. எல்லாரும் கோலியாத்தை பார்த்தாங்க, 10 அடி உயரம் இருக்கிறான், தலைச்சீரா வச்சிருக்கிறான், மார்பதக்கம் வச்சிருக்கான், லெக்கார்டு போட்டிருக்கிறான், கேடகம் இருக்கு, ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு, முன்னால பரிசு சுமக்கிறவன் போறேன், எல்லாம் யதார்த்தம் தான். தாவீதும் அதை பார்த்தான். ஆனா மற்றவங்க பார்க்காத ஒன்றை தாவீது பார்த்தான். அதான் பெர்சீவிங் ஸ்பிரிச்சுவல். வெறும் மாம்ச கண்ணால பார்த்தான்னா 10 அடி உயரம் தான் தெரியுது, பிரஸ்ட் பிளேட் போட்டிருக்கான்னு தெரியுது, லெகார்டு போட்டிருக்கான்னு தெரியுது, அவன் ஈட்டி அவ்வளோ பெருசாக இருக்கு, அந்த ஈட்டியினுடைய அழகு மட்டும் 7 கிலோ இருக்கு, பிரஸ்ட் பிளேட் கிட்டத்தட்ட 57-58 கிலோ இருக்கு. ஓ எல்லாம் தான் பார்க்கும். இவன் பிரியமானவர்களை அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள பார்க்கலாம். அந்த பய விருத்த சேதனம் பண்ணலை, அவன் நுனித்தோல் அறுக்கப்படலை, வெளியே தெரியுது இல்லை. யாரும் பார்க்காத ஒரு ஏரியாவை இவன் பார்க்கறான். இவன் அதை பார்க்கும்போது தாவீதுக்கு என்ன தெரியுது, இவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன் அல்ல. விருத்த சேதன ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். தாவீதுக்கு தெரியும், நான் விருத்த சேதனம் பண்ணியிருக்கேன், எங்க அண்ணம்மார் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க, எங்க அப்பா வயசானவரானாலும் விருத்த சேதனம் பண்ணவர், சவுல் விருத்த சேதனம் பண்ணியிருக்கான். இந்த கோலியாத்துக்கு விருத்த சேதனம் கிடையாது. அப்ப தேவன் நம்மோடு இருக்கிற அவன் கூட இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன். வரும் எல்லா ப்ராப்ளத்திலையும், நான் வசனங்களை நிறைய எடுத்து சொல்ல நினைச்ச நேரம் இல்லை பிரியமான, எல்லா ப்ராப்ளத்திலையும் ஒரு பிசிக்கல் பெர்செப்ஷன் உண்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன் உண்டு. செருபாபேல் தேவாலயத்தை கட்டுறதுக்கு வர்றான், அப்ப அவங்க எல்லாம் அடிமைகள். அங்க வந்து பார்த்தா தேசம் முழுவதும் அப்படியே வெறுமையா கிடக்கு, எல்லாம் போட்டு ஓடிட்டாங்கல்ல, சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டாங்கல்ல, தேசம் முழுவதும் காலியா கிடக்கு. இவனோட கோயில் கிட்ட வந்தாலும் அவன் மனையை மடக்கி போட்டு தனக்கு மச்சு பாவப்பட்ட வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டான். தேவாலயம் கட்டுகிற பணி அப்படியே நின்று போச்சு. அவனுக்கு முன்பாக, செருபாபேலுக்கு முன்பகைமா ஒரு பெரிய பர்வதம் மாதிரி இருக்கு, ஒரு ஜெயண்ட். எப்படிடா இதை கட்டி முடிக்க போறேன்னு தெரியாது. அப்பதான் ஆகாய தீர்க்கதரிசி சொல்றான், சகரியா தீர்க்கதரிசி சொல்றான், பயப்படாத, நீ கத்துடைய கையில இருக்கிற முத்திர மோதிரம் அலங்காரமான கிரீடம், நீ தான் இதுக்கு மூலக்கல்ல போட்ட, நீ இதை கட்டி முடிப்ப, மலை போல இருக்கு சொல்றான் செருபாவியலுக்கு முன்பாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஒரு பெரிய டாஸ்க். ஆனா செருபாவியலுக்கு முன்பாக எம்மாத்திரம், நீ தர பூமி ஆக தரமட்டமா இருப்ப. யோசுவாக்கு முன்பாக அந்த பெரிய கோட்டை சுவர் இருக்கு, 300 அடி உயரம், இதை மாதிரி கிட்டத்தட்ட 30 மடங்கு இருக்கும், 300 அடி உயரம், 100 அடி அகலம், இதை மாதிரி கிட்டத்தட்ட 2.5 மடங்கு, 100 அடி அகலம், கோலி ஏதோ ஒரு 6 அடி பணிக்கவும், யோசோ ஒரு 6 அடி இருந்திருப்பான். நின்று பார்க்கறான், அவனை மாதிரி 50 மடங்கு உயரம், எப்படா இந்த கோட்டை சுவரை தாண்ட போடுறோம்? பிசிக்கல் பெர்செப்ஷன். ஆனா அங்க ஒருவர் பட்டையை எழுதிட்டு நிற்கிறார். இப்ப அவனுக்கு அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன் வருது,
அவர் மாத்திரம் எனக்கு நம்ம சைட்ல இருந்தாருன்னா ஜெயிச்சிடலாம். வேற ஒண்ணும் வேணாம். அவர் யார் பக்கம்? அவர் நம்ம பக்கம் இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம். அவர் எதிரி பக்கம் இருந்தா நம்ம தோத்துருவோம். அவர்கிட்ட போய் கேட்போம். அங்க பட்டயம் உரியன்னு ஒருத்தர் நிற்கிறார். அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன் வருது. இதுக்கு அந்த யுத்தத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா தெரியாது. வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கற, வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கற. பிரியமானவர்கள், அந்த யோசேவா யோசுவா காலே எரியோக்கில் போறாங்க. எல்லாரும் அங்கே இருக்கிற ஜெயின்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப்புக்கும் அவர்களை மூடி இருந்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன். அங்கே உள்ள விக்கிரக ஆராதனைகளை பார்க்குறாங்க, கோயிலை பார்க்குறாங்க, அங்குள்ள சாமி வணக்கத்தெல்லாம் பார்க்குறாங்க. டே, இவங்களோட தெய்வம் இருக்க முடியாது. இதுவரைக்கும் அவர்களை மூடி இருந்த நிழல் விலகி விட்டது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன். பிரியமான நம்ம ஜெயம் இருக்குன்னா ரொம்ப முக்கியமானது. வி மஸ்ட் சீ வாட் ஐஸ் கேன் நாட் சீ. நம்முடைய கண்களாலே காண முடியாததை நாம் காண வேண்டும். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நேரம் இல்லாதனால கடந்து போற, இன்னொரு நாள் விரிவாக நம்ம வேண்டுமானால் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அந்த ஜெயத்துக்கு காரணம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன். அது மாத்திரமல்ல, 37 வசனத்துல தொடர்ந்து வாசிப்போம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில எப்பவும் பாசிட்டிவ் கன்ஃபஷன். முந்தி எனக்கு உதவி செய்தார், இப்போ உதவி செய்வார், இப்போ உதவி செய்வார். அவர் ஏன் என்னை கைவிட போறாரு? தப்புவித்தார், தப்புவிப்பார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு பேஷன் இருக்கணும், ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கணும், நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், என்ன கிடைக்கும் தெரியணும், தீர்மானத்தோடு இறங்கணும், நமக்கு இதுவரை கிடைத்த ஜெயத்தை வைக்கணும். நம்ம பார்க்கறது எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும். எப்போதும் சாத்தியக்கூறாக பேசணும், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஆண்டவர் எனக்கு ஜெயம் தருவார். 23 சங்கீதத்தினுடைய அழகே அந்த கன்ஃபஷன் தான். இருதயத்தில் விசுவாசிப்பது நீதி உண்டாக்கும். வாயினாலே அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு உண்டாகும், அந்த காரியம் நடைபெறும். ஜீவனும் மரணமும் நாவின் மாறுத்தரத்தில் இருக்கு. நல்லதையே யோசிங்க, நல்லதையே பேசு, சாத்தியக்கூறாக பேசு, ஒருபோரும் எதிர்மறையா பேசாது, விளையாட்டு கூட பேசாதீங்க. உங்க சொல்லுல வல்லமே இருக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, நல்லா படிப்பார், அவனுமே பரிச்சை எழுதல, நான் தர ஊத்திக்குவேன், ஃபெயில் ஆயிடுவேன், இப்படியே சொல்லுவேன், நல்லா ஃபர்ஸ்ட்ல வர்றது, நல்ல பரீட்சை எழுதினா. நான் அவற்றை இவ்வளோ அப்படி சொல்லாதீங்க. என்ன பேர்? மோசஸ். பிரியமானவர்கள், ரிசல்ட் வந்து எந்த காரணமும் இல்லாமல் ஃபெயில் ஆயிருந்தேன், எந்த காரணமும் இல்லாமல் ஃபெயில் ஆயிருந்தேன். எப்போதும் பாசிட்டிவாக பேசுங்க. நிறைய குறிப்புகள், ஆனால் அந்த குறிப்புகள் எல்லாம் எழுதி வைத்து தியானியுங்க. நல்ல சாத்தியக்கூறாக அவன் பேசுறான். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள் 38 வசனம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது. பிரியமானவர்களே, எப்போதும் ஒரு மாம்ச பலத்தின் மேல மட்டும் நம்பிக்கை வைக்காது. இந்த பட்டயம் இருந்தா ஜெயிச்சிடலாம், இந்த அந்த வஸ்திரம் சொன்னா அந்த பிரஸ்ட் பிளேட், அந்த ஹெல்மெட், இதெல்லாம் போட்டா ஜெயிச்சிடலாம், இதெல்லாம் இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்காது. புட்டிங் கார்னாலிட்டி ஆஃப். நான் மாத்திரம் இவ்வளோ நேரம் படிக்கன்னு தீர்மானித்தேன், ஆனால் நான் மாத்திரம் படிச்சுட்டேன்னா ஜெயம் எடுத்துருவேன்.
எங்க அப்பா மாத்திரம் எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா போதும், எனக்கு மாத்திரம் இது இருந்துச்சு சாதிச்சிருவேன், அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. மாம்ச பலத்தின் மேல நம்பிக்கை வைக்காது. அந்த வஸ்திரம்லாம் சவுல்ட்டுன்னா இருந்துச்சு, சவுலியா சண்டைக்கு போல, அந்த பட்டியம் சவுல்ட்ட இல்லையா, அந்த ஹெல்மெட் சவுல்ட்ட இல்லையா, அந்த கேடகம் சவுல்ட்ட இல்லையா, அதனால அதெல்லாம் தவறு என்று சொல்லலை. பின்னால தாவீது சொல்வேன், என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு பழக்கினு, என் கையில வில்லும் ஒடிந்ததுமா. பின்னால அதெல்லாம் பழகிறான், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலை, ஆனால் அது இருந்தால் தான் முடியும்னு இல்லை. கார் இருக்கா நல்லது, கார் இல்லையா பரவாயில்ல, அது இருந்தோத்தமாக முடியும், அதெல்லாம் இல்லை. மாம்ச பலத்தினால நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க, அதெல்லாம் வேண்டாமா வேணும், ஆனால் அதில் நம்பிக்கை வைக்காதுங்க. இவங்களுக்கு அதில் பழக்கம் இல்லையா திருத்தரப்பட்டு பிரியமானவர்கள், அவன் அந்த மாம்ச பலத்தை, சவுலுடைய பலத்தை, அந்த படை பலத்தை தூர வைக்கிறான். அதை வச்சுட்டு என்ன பண்றான் வாசிங்க, இதுல எனக்கு பழக்கம் இல்லை, இந்த அபியாசம் எனக்கு இல்லை, அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு, அவைகளை களைந்து போட்டு, அதான் புட்டிங் புட்டிங் கார்னாலிட்டி ஆஃப் அப்படின்னு குறிச்சிருக்கு. இதுலெல்லாம் நமக்கு ஒன்றும் ஜெயம் கிடையாதுங்க, இதெல்லாம் களைந்து போட்டு, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு, ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை தேர்ந்தெடுத்து, அந்த ஐந்து கூழாங்கற்களை அவன் கையிலே எடுக்கிறான். நான் ஏசியில் இருக்கும்போது த ஸ்டோன் ஆஃப் டேவிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன், அந்த கூழாங்கல்லை பற்றி மாத்திரம் பேசியிருக்கேன். இப்போ நினைவு கொடுத்து இப்போ பேச ஆரம்பிச்சேன்னா அது இன்னொரு மெசேஜ் ஆகிடும். ஏன் அந்த ஐந்து கல் எடுத்தான், அந்த ஏன் அந்த அடப்பை பைக்குள்ளே போட்டான், அந்த ஐந்து கற்களும் எப்படி அடப்பை பைக்குள்ளே இருந்தது, அதில் ஏன் ஒரு கல்லை எடுத்தான், அப்புறம் ஏன் அவன் ஐந்து கல் முதல்ல தேர்ந்தெடுத்தான், இதெல்லாம் ஒரு விலாவாரியாக ஒரு முறை ஏசியில் பேசியிருக்கு. இப்போ அதுக்கு நேரம் இல்லை. உங்கள் வெற்றிக்குரிய குறிப்பு அப்ளை ப்ரூவன் ஆர் வெப்பன்ஸ். உங்களுக்கு எது முடியும், ஜபிக்க முடியுமா ஜபிங்க, கர்த்தரி சமூகத்தில் விழுந்து கிடக்க முடியுமா விழுந்து கிடக்கு, உங்களுக்கு எதை செய்ய முடியும், நீங்க வீர தீர செயலை செய்வதற்கு சவுலுடைய வஸ்திரம் எல்லாம் தேவையில்லைங்க. யாரையும் பார்த்து நீங்க இமிடேட் பண்ண வேண்டும். பிரியமான ஆரம்ப நாட்கள்ல ஒருத்தர், நான் கொரியாவுக்கு போறேன், அப்பதான் பாலியாங்கிச்சோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு வர்றாரு, போய் பாலியாங்கிச்சோடைய ஊழியத்தை ஸ்டடி பண்ண போறேன்னு நான் சிரிச்சுட்டு சொன்னேன். பாலியாங்கிச்சோ ஊழியத்தை நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா மேக்சிமம் பாலியாங்கிச்சோ அளவுக்கு தான் வருவீங்க, அதுக்கு மேல வர முடியாது. அவரை உபயோகிச்ச கர்த்தர் உங்களை உபயோகிப்பார். நீங்க அந்த வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போடணும்னு நினைக்காதீங்க. நீங்க நிறைய பேர் இவரை மாதிரி தலையாட்டணும், அவரை மாதிரி பேசணும், இவரை மாதிரி ஆடணும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. நீங்க நீங்களா இருங்க. உங்களுக்கு கல் தான் எடுக்க தெரியுமா, கல் எடுங்க. கர்த்தர் பின் நாட்களில் உங்களுடைய கைகளை பட்டயத்துக்கு பழக்குவார், உங்கள் கையில் வில்லும் உடையும்படி செய்வார், பின்னால் செய்வார். இன்னைக்கு உனக்கு கல்லை வச்சு தான் விளையாட தெரியுமா, போய் கல் எடு, அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். ஸோ கல்லை எடுக்கிறான், குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன், வாசியுங்கள். ஐந்து கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு நல்ல கவனிங்க,
நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இது புரியும். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவன் ஈட்டியோடு பட்டயத்தோடு வர்றான். அப்ப அவனை எதிர்கொள்ளனா இவன் எதோட போனோம்? ஈட்டியோடு பட்டயத்தோடு போனோம். அவன் ஒரு ஆயுதத்தை கொண்டு வரான், அதை எதிர்க்கிறதற்கு நான் இன்னொரு தளத்துக்கு போய் விடுகிறேன். பிளேன் ஷிப்டட் தளம், பிளேன் யுத்த தளம் மாறிடுச்சு. அவன் ஈட்டியோடு பட்டயத்தோடு வரான். அவங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் நிறைய பெட்டிஷன் எழுதுறான். நீங்கள் அவனுக்கு விரோதமாக பெட்டிஷன் எழுதுறீங்க, பார்த்துடலான்னு. அது இல்லை, நீங்கள் உடனே அந்த யுத்த தளத்தை மாற்றிடுறீங்க, ஜபத்துக்கு போயிடுறீங்க. நீ என்ன எழுதணுமோ எழுதுற, நான் முட்டி போடுறேன். பக்கத்து இருக்கிற பயங்கர சண்டைக்கு வர, உன்னை தொலைச்சதா பாருடாங்கிறான். பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, இந்த அமைச்சரை தெரியும், அந்த அமைச்சரை தெரியுங்கிற எல்லாரும் அவனுக்கு தெரியும். அந்த பலத்தோடு அப்படி வந்து எதிர்த்து நிற்கிறான். நீங்க நான் இன்னொரு அமைச்சரை போய் பார்க்கறேன், நான் ஒரு போலீஸ் ஆபீசரை பார்க்கறேன் அப்படின்னு ஓடலை. டேய், நீ உனக்கு அமைச்சர் தெரியும்னு கூட்டு வரலடா, எனக்கு கடவுள் தெரியும், நான் பார்த்துக்கிறேன்டா. நீ அமைச்சர் தானே தெரியுங்கிற, எனக்கு கடவுள் தெரியும்டா. என் யுத்தத்துடைய பிளேனை மாதிரி அதில் அவனுக்கு பழக்கம் கிடையாது. அவனுடைய கடவுள்கிட்ட போறான்னு அவன் என்னன்னு புரியல. அவன் ஒரு போலீஸ்கிட்ட போறான், நீ ஒரு ஏட்டுகிட்ட போற. உடனே அவன் எஸ்ஐட்ட போறான், நீ உடனே ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போற. உடனே அவன் ஏசிக்கு லெட்டர் எழுதுறான், உடனே அவசரமா நீ இன்னொரு டிசியை தேடி ஓடுற. நிக்க முடியல. அவனுக்கு பழக்கம் இல்லாத இன்னொரு யுத்த தளத்துக்கு இவன் மாறிடுறான் பாருங்க. அங்கதான் உலகப்பிரபரமா சொன்ன அந்த டெக்னிக், சூப்பர் டெக்னிக். டேய், நீட்டியோட பட்டயத்தோடு வரடா, நான் வேற ஆங்கிள் வரேன். நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில் நான் வரேன்டா, பார்த்துடலாம். நம்முடைய யுத்தத்தை ஆவிக்குரிய உலகத்தை கொண்டு போயிருக்க, கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வந்துடணும். கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பேன். எவ்வளவு குறிப்புகள் பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன பேசேஜ். இன்னும் நிறைய இருக்கு, 12 போதும் அப்படின்னு 12 குறிப்புகள் எடுத்து எத்தனை பேர் எழுதுனீங்களோ தெரிய. ஒரு பிள்ளை உடனே படிக்குது, நிறைய புக்கு வாங்குது, தனியா டியூஷன் வைக்கிறாங்க. உங்க வீட்டில் அந்த வசதி இல்லை. சரி, நீ இந்த டியூஷன் டீச்சர்கிட்ட போற, நான் அந்த டியூஷன் டீச்சர்கிட்ட போறேன். நீ இந்த புக் வாங்கின, நான் அந்த புக் வாங்கினேன். அந்த போட்டி போட முடியல. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் ஞானம் தருவார், கர்த்தர் ஞாபக சக்தி தருவார், கர்த்தருடைய நாமத்தில் நான் வாரேன். பெரிய டெக்னிக்கை அதை எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. அவனுக்கு பரிச்சயம் இல்லாத இன்னொரு தளத்துக்கு யுத்தத்தை கொண்டு போயிட்டான் பாரு. அவன் சர்ன்னு போயிட்டான். அந்த தளத்துல கோலியாத்தால வர முடியாது. அந்த யுத்த தளத்தையே மாத்திட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாசிங்க 11 தொடர்ந்து 45 வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையதல்ல. தீர்மானம் பண்ணிட்டோம், அவர் ஜெயம் கொடுப்பார். ப்ரொனவுன்சிங் விக்டரி. எனக்கு கர்த்தருக்குள்ள தோல்வி இல்லை, எனக்கு ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் ஜெயம் கொடுப்பார், அவருடைய நாமம் மகிமைப்படும். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னா அவருடைய நாமம் மகிமைப்படும்.
நான் இதை சாதிச்சேன்னா அவருடைய நாமம் மகிமைப்படும். எனக்காக இல்லை, என் பெயர் போவதுக்காக இல்லை, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு போறான். வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடைய, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமா இந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, தாவீது இவ்வளவு பேசினவன், இதான் கடைசி குறிப்பு, பிரெஸ்ஸிங் ஃபார்வர்ட். நம்ம வாழ்க்கையில எஸ்கேப் விஷயமே இருக்கக்கூடாது, எஸ்கேப் விஷயமே ஓடி இருக்கக்கூடாது, தப்பி ஓடக்கூடாது, எதிராக ஓடி. முன்னால பார்த்த எல்லாரும் அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி, எல்லாரும் அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி, தாவீது அவனுக்கு எதிராக ஓடி. ஏன்னா கர்த்தர் ஜெயம் கொடுப்பார், யுத்தம் கர்த்தருடையது என்று தாவீதுக்கு தெரிஞ்சிடுச்சு. எதிராக ஓடி அந்த கல்லை ஓங்கி எரிகிறான். அவன் மண்டை அவ்வளவு ஹெவி மண்டை, இவன் கல்லை ஓங்கி எரிகிறான். அந்த கல்லு அவன் நெற்றியில பட்டவனுக்கு தேடி நிறைய குறிப்பு இருக்கு. அந்த ஒரே ஒரு கேப் தான் அவனுக்கு இருக்குது. ஹெல்மெட் வச்சிருக்கிறான், கேடகம் வச்சிருக்கிறான், ஒருத்த பரிசை தூக்கிட்டு போறான், லெக் கார்டு இருக்குது, பிரஸ்ட் பிளேட் இருக்குது, மார்க்கவசம் இருக்குது, ஒரே ஒரு கேப். 10 பேர் சுத்தி நிக்கிறான், இந்த ஒரு கேப் இருக்கு பாக்குறான். இந்த ஒரு கேப்ல அடிச்சா சிக்ஸர் அடிச்சிடலாம்டா, ஓடிடலாம்டா, அட்லீஸ்ட் பவுண்டரியாவது கிடைக்கும். கேப்பை பார்த்துட்டான், அங்க ஒரு கேப்பை பார்த்துட்டான், ஒரு கேப் இருக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கல்லை ஓங்கி அடிக்கிறான். கவுண்ட்ல இருந்து போற கல் அவன் நெற்றியில பட்டு பின்னால பிச்சுட்டு போயிடுச்சு. பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கிறோம், வாசிங்க. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால், அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இங்கதான் ரகசியமே இருக்கு. இப்ப அவன் ஓங்கி இப்படி அடிக்கிறான், கல் அடிக்குது, இவன் எப்படி விழுவான், பின்னாக்கி விழுவான். இதான் இயற்கை, கல் வந்து இப்படி அடிக்குது, அடிச்சோன்னா அப்படிதான் விழுவும். கல் இப்படி அடிக்குது, அவன் இப்படி விழுந்தாமன்னா, முகங்குப்புற விழுந்தாமன்னா என்ன நடந்துச்சுங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா, பயப்படாது. எப்படி முகங்குப்புற விழுந்தான்? இவன் கல் இங்கே அடித்தது என்னமோ உண்மைதான், பின்னாலேருந்து ஒரு டமால்னு ஒரு போடு போட்டா இருப்பாருங்க, பொத்துன்னு முகங்குப்புற விழுந்துட்டான். யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத்து தாவீதுடைய கல்லுனால சாகலைங்க. தாவீதுடைய கல் பட்டதுனால கோலியாத்து, நம்ம டிராமாவில் கூட கோலியாத்து இப்படி தான் விழுறான். பைபிளை பாராம படிச்சிடுறாங்க, அதான் பெரிய பிரச்சனை. கோலியாத் இப்படி விழல, அடிபட்டு இப்படி விழு, முகங்குப்புற விழுறான். இங்க கல் அடிக்குது, முகங்குப்புற விழுறான். யுத்தம் கர்த்தருடைய. நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடு. சின்ன சின்ன குறிப்புகள், ஒருவேளை 12 குறிப்புகள் நினைவில்லாம இருக்க, முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் வேணும். இதை நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பர்சனலா கமிட் பண்ண செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ இறங்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். உன்னுடைய பெர்செப்ஷன் மாறணும். எல்லாரும் பார்க்கறதுக்கும் நீ பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். உன் கூட கர்த்தர் துணை இருக்கிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் எப்படியாவது ஜெயத்தை தருவார் என்று சொல்லி நீ நம்பணும். நம்பிட்டு சும்மா இருக்கக்கூடாது, அந்த வெற்றியின் லக்கை நோக்கி வேகமா முன்னேறி ஓடும். எல்லாரும் பயந்து ஓடினார்கள், ஆனா ஒரே ஒரு தாவீது அந்த லக்கை நோக்கி ஓடி
அவனால வாழ்க்கையில அந்த ஜெயண்ட்டை ஜெயிக்க முடிந்தது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும், உங்களாலே முடியும், உங்களாலே முடியும், உங்களாலே முடியும். தோல்வி உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு உள்ளத்துல தீர்மானம் பண்ணு. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இயேசுவி நாமத்துல சொல்ற ஏதோ பிரசங்கத்துக்காக சொல்ற, இது ஒரு பிராண கதை அல்ல. தாவீது யதார்த்தமான, கோலியாத்து யதார்த்தமான, தாவீதுக்கு விரோதமாக இருந்த அந்த சூழ்நிலை யதார்த்தமான. தாவீது ஜெயம் எடுத்தான், நீங்களும் ஜெயம் எடுப்பீர்கள், உங்களாலே முடியும். உங்களுக்காக நான் செபிக்க, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார், கண்டிப்பா உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்க. உங்களுடைய பெர்செப்ஷன் மாறணும், ஆவிக்குரிய கண்களோடு கூட பாரு, கண்டிப்பா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணை இருக்கு. இந்த பரீட்சையை கண்டு பயப்படாதீங்க, ஆனா நீங்களும் முயற்சி பண்ணணும், நீங்களும் கமிட் பண்ணணும், நீங்களும் எதிர்த்து போராடணும். நான் யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னு நிக்கணும். அதுல ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு பேஷன் வேணும். எப்படியாக அதை செய்து காட்டுவேன் என்ற ஒரு உறுதி வேணும். உங்களாலே முடியும், உங்களாலே முடியும். டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. சவுல் டிஸ்கரேஜ் பண்ணுவான், உங்க ஓன் பிரதர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அப்பா அம்மா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்க டீச்சர் டிஸ்கரேஜ் பண்ணலாம். அந்த ஜெயண்ட் கூட, அந்த ராட்சதன் கூட உங்களை கேலி பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம். டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். ஏசு நாமத்தில் சொல்றேன், டோன்ட் கிவ் அப், ப்ரெஸ் ஃபார்வர்ட், ப்ரெஸ் ஃபார்வர்ட். எத்தனை பேர் உண்மையாக உள்ளத்தில் தீர்மானிக்கீங்க, லெட் கம், ஐ வில் ப்ரெஸ் ஃபார்வர்ட், நான் முன்னேறி போவேன், நான் பின்னேற மாட்டேன், நான் ஓடி போக மாட்டேன். பிள்ளைகள் தீர்மானிங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுக்கிறார். தோல்வி உங்களுக்கு இல்லை, அதைரியப்படாதீங்க, அதைரியப்படாதீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடி போனாங்க, எல்லாரும் விலகி ஓடுனாங்க. ஒரு சிலர் எதிரே ஓட போகிறீர்கள். செத்த மீன் நீரோட்டத்தோடு கூட போகும், உயிர் உள்ள மீன் எதிர் நீச்சல் போடும். செத்த மீன் நீரோட்டத்தோடு கூட போகும், உயிர் உள்ள மீன் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தும். தீர்மானிங்க, நான் எதிர்த்து நீந்த போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன் எடுங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. என்னால் முடியும். நன்றி ஆண்டவர். உண்மையா இந்த கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிற அந்த ஜெயத்துக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்துகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய முகத்தை பாருங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, நான் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறேன். தாவீதின் தேவன் எங்களுடைய தேவன் ஆண்டவர். ஆண்டவரே, தாவீதுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்களுடைய வாழ்க்கையிலையும் உருவாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக கூட அடிமை செய்பிக்கிறோம். எங்களாலே முடியும் ஆண்டவர், இந்த பிள்ளைகளாலே முடியும் ஆண்டவர். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளாலே முடியும் ஆண்டவரே, முடியும் ஆண்டவரே. ஆண்டவர் இவர்களாலே முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆண்டவர். நீர் இவர்களை பலப்படுத்துகிறீர்கள், நீர் இவர்களோடு கூட இருக்கு, யுத்தம் உடையது ஆண்டவர். நீர் ஜெயத்தை தருகிறீர் ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவை ஆசீர்வது விசேஷமாக வாலிப பிள்ளைகள் ஒரு எழுச்சி அடையும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை இந்த சமுதாயத்தில் செய்ய உதவி செய். இவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய இவர்களாலே முடியும் ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உண்மை அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. உண்மை கொண்டு எங்களாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவர். அவை ஆசீர்வது இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவன் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கத்துறை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.